அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே வணக்கங்க ஐயா வணக்கம் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு மனசு பிரச்சனையாக இருக்குது தடையாக இருக்குது என்ன பண்ணினா ஆன்மா நமக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுங்க ஐயா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பெரும்பாலும் உடனடியாக பலன் வரல அப்படிங்கிற ஒரு நிலைமை பெரும்பாலான பக்தர்கள்கிட்ட இருக்குது அப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய மனம்தான் தடையாக இருக்குன்னு நம்முடைய பல எபிசோடில் பேசியிருக்கோம் அதில் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவின் உதவியை நாடினால்தான் பிரார்த்தனை க்ஷணத்தில் பலிக்கும்னு சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது ஒரு பிரார்த்தனை இருக்குது ஒன்று நடக்கணும் நல்லதுன்னா தினமும் ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அன்னை முன்பு உட்காரணும் அது தியானமாக இருக்கலாம் மௌனமாக இருக்கலாம் இல்லை அமைதியாக இருக்கலாம் இல்லை சாவித்திரி மந்திரங்களை படிக்கலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் பழக்கமாக நீங்கள் தொடர்ந்து நாள்தோறும் செய்து வந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல அடங்குறீங்க இல்லையா அந்த அடங்கிறதுக்கு பேர் தான் பக்தியினுடைய முதல் படி இறைவன் முன் சாஷ்டாங்கமாக நீங்கள் அமருவது அந்த இறைவனோடு உங்களுக்கு ஏற்படும் ஒரு தொடர்பும் ஒரு உறவும் அந்த பேராற்றலோடு நீங்கள் செலவிடுகிற நேரம் உங்கள் ஆன்மாவை அழைப்பதாக அர்த்தம் என்ன செய்யணுங்கிறதும் இருக்குது என்ன செய்யக்கூடாதுங்கிறதும் இருக்குது ஆன்மீகம்னா இதை தான் செய்யணும் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் சேர்த்து சொல்லணும் இல்லையா அதனால் என்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் ஆன்மா நமக்கு உதவணும் அது உதவினாத்தான் நமக்கு நல்லது நடக்கும் அப்போ அதோட உதவி நமக்கு தேவைப்படுது அப்போ அது நமக்கு உதவணும்னா என்ன செய்யணுங்கிறது தான் உங்களுடைய கேள்வி மதர் சொல்கிறாங்க நீ எதை செய்தாலும் ஒரு குறித்த நேரத்தில் பங்க்சுவலாக பங்க்சுவாலிட்டினா உங்கள் பேரை சொல்லணும் ஒரு நேரம் தவறாத ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த குணம் உங்கள் ஆன்மாவை வெளிக்கொண்டு வந்துவிடும் இறைவன் இந்த உலகத்தில் நம்ம ஏன் படைத்தான்ங்கிற காரணம் புரிஞ்சுக்கணும் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் தேஞ்சோன்னு போயிடக்கூடாது என்ன பர்பஸாக வந்திருக்கிறோங்கிறத கரெக்டாக புரிஞ்சுண்டு அதுக்கான திட்டங்களை நீங்கள் தயார் பண்ணி அதை நோக்கி உங்கள் பயணம் இருக்குன்னா உங்களுடைய சோல் உங்களை ஹெல்ப் பண்ணும் அன்னையுடைய பிரதானமான கொள்கை எங்கே சுத்தம் 100% இருக்கிறதோ அங்கே ஆன்மா தன்னுடைய முழு சர்வ வல்லமையை காண்பிக்கும் இன்னும் சொல்லப்போனால் சத்தியஜீவிய சக்தியே அந்த இடத்துல வெளிப்படுங்கிறாங்க சத்தியஜீவிய சக்தினா என்ன இந்த பிரபஞ்சத்தின் மொத்த ஆற்றலும் அங்கே பொங்கி வழியுங்கிறாங்க சரி சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டால் எங்கள் வீடு சுத்தமாக இருக்குது அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க என்ன சுத்தமாக இருக்குது நாங்கள் டெய்லி வீடை பெருக்கிறோம் டெய்லி வீடை பெருக்கிறது இல்லை சுத்தம் மனித சுத்தம் வேறு அன்னை சொல்கிற சுத்தம் வேறு
புரியுதா உங்களுக்கு? மனித சுத்தம் வேறு, அன்னை சொல்கிற சுத்தம் வேறு. இப்போ உங்கள் வீட்டில் திடீர்னு சுத்தம் பண்ணுறீங்கன்னா என்ன காரணமாக இருக்க முடியும்னா, யாரோ மாப்பிள்ளை வீடு பார்க்க வராங்கோ. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, அந்த ஹாலை மட்டும் கொஞ்சம் லைட்டாக டெக்கரேட் பண்ணி நம்ம சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிவிடுவோம். அது உண்மையான சுத்தம் இல்லை. அன்னை சொல்கிற சுத்தம் பீரோ, மேஜை, பெட்டு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, டிவி, ஏசி, ஃபேனு, டியூப்லைட்டு, இப்படி எந்த பொருள் எடுத்தாலும் ஃப்ரண்டில் மட்டும் இல்லை, பின்னாடி அடியில் நாலு பக்கமும் ஒன்று ஒன்றையும் பார்த்து நீங்கள் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது நாள் கணக்கில் போகும். எங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் வரும். சிலிண்டர் தீர்ந்த பிறகு நான் கொடுத்தனுப்பும்போது அதை ஈர துணி போட்டு தொடச்சி அந்த சிலிண்டர் பாய்கிட்ட கொடுப்பேன். அவர் சொல்வார், இந்த உலகத்திலே சிலிண்டர் தொடச்சி கொடுக்குற ஒரே ஆள் நீங்கள் தான் சார்ன்பார். எதுக்காக தொடச்சி கொடுக்குறோன்னா, அன்னை சுத்தத்தை விரும்புகிறவர். சுத்தம் உள்ள இடத்தில்தான் அன்னை வருவார். கொடுத்தனுப்புற சிலிண்டரை ஏன் சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, சுத்தமாக கொடுக்கணுங்கிற உயர்ந்த குணம் நமக்கு இருக்கணுங்கிறது அன்னையோட கொள்கை. இப்போ சிலிண்டரை சுத்தம் பண்ணி கொடுத்தோம்னா, எனக்கு சிலிண்டர் கிடைக்கலங்கிற ப்ராப்ளம் என் வாழ்நாளில் வந்ததில்லை. அப்போது என் தேவைகளை அன்னை எப்போ பூர்த்தி செய்து கொடுப்பார்னா, நம் எண்ணம் உயர்வாக இருக்கும் பொழுது அன்னை கைமேல் பலனாக தருவார். குணம்தான் முக்கியங்க. இப்போ நம்ம வீட்டில் வேக்யூம் கிளீனர் இருக்குது, அது வீட்டை தூய்மை பண்ணுற பொருள். ஆனால் அதையே டஸ்ட்டில் தூய்மைப்படுத்தாமல் ஒரு இடத்துல அழுக்கில் கிடக்கும். நம்ம அந்த பொருளை வாங்குகிற அளவுக்கு அதை பராமரிக்கிறதுல ஆர்வம் இருக்காது. நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா அந்த தலைக்காணின்னு ஒன்று இருக்கும், அந்த தலையணின்னு வீட்டில் வச்சுருப்பாங்க. அது அன்னையுடைய முறை என்னென்னா, வாரத்துக்கு ரெண்டு முறை அந்த உரையை துவைக்கணும். நாம் பல வருஷமாக துவைக்காமல் இருப்போம். கேட்டாக்கா கெட்ட கெட்ட கனவு வருதுன்னுபாங்க. துவைக்காத தலைக்காணியில் எப்படி நல்ல கனவு வரும்? தூக்கம் வர்றதே பெரிய விஷயம். நம்மை சுற்றி இருக்கிற அழுக்கும் சுத்தமின்மையும் நம்முடைய ஆன்மாவை மேலே வர விடாது. அதனால் புரிஞ்சுக்கணும். நம்ம அன்னையுடைய பாலிசியை நான் ரொம்ப நாசுக்காக சொல்கிறேன், கரண்ட்டு கம்பியை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் தொடச்சி தான் ஆகணும். அது ஆன்மா வெளியே வரணும்னு நினைக்கிறோம். ஆன்மாங்கிறது உயர்ந்தது, இறைவனுடைய அம்சம். அது மேலே வரணும்னா நம்மை சுற்றி இருக்கிற அந்த அட்மாஸ்ஃபியரை வந்து ஒரு இறை சாநித்தியமாக அந்த வீடு இருக்கணும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் வீடுன்னா அழகாக இருக்கணுமா? கோயில் தான் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, வீடும் சுத்தமாக இருக்கணும், ஆஃபீஸும் சுத்தமாக இருக்கணும். நான் சொல்கிற சுத்தங்கிறது மதர் சொல்கிற சுத்தம். செப்பலை நீட்டாக வச்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியில் போய் பாருங்களேன், வீட்டில் வாசப்பில்லை, அவங்களுடைய காரையும் பைக்கையும் பாருங்கள், அவங்க ரெஸ்ட் ரூமில் போய் பாருங்களேன். ஒருத்தருடைய பர்சனாலிட்டியை அவங்க வீட்டை போய் பார்த்தா சொல்லிடலாம். புரிஞ்சா சொல்லுங்க, என்னோடய காரை பாருங்கள், வாட்ச்மேன் கழுவார், அதுக்கப்புறம் நான் கழுவேன். அவர் கழுவுறது வந்து ஒரு மக்கு தண்ணி, நான் கழுவுறது வந்து 10 பக்கெட் தண்ணி. அவர் வேலையை செய்கிறார். அவர் என் காரை துடைக்கிறார், நான் என்னோடய மதரோட காரை நான் துடைக்கிறேன். என்னுடைய காரையே நான் மதர் காரான்னு நினச்சி துடைக்கும்போது அந்த கிளீனிங்கில் நான் முழுமையை பண்ணுறேன். இப்போ அந்த கார் என்ன ஆகுது, 1.5 வருஷமாக ஒரு சின்ன ஆபத்து, ஒரு விபத்து, கீறல் கூட இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியுது. அப்போது நாம் ஒரு பொருளை எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த பொருள் நம்மளோடு ஒரு பிரியமான அன்பாக இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற சோல் வந்து மேலே எழுந்து வரும். என்னை சுற்றியுள்ள பொருள்களை நான் பயன்படுத்தும் விதம் என்பது அன்னை கற்றுக் கொடுத்த அழகு. அதை நான் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். இதை தான் நான் திரும்ப சொல்லி கொடுத்துனே இருக்கேன். வீடுன்னு இருந்தால் பரணம் இருக்கும், பரணம் இருந்தால் பல பொருள்கள் இருக்கும். பல வருஷங்களாக நம்ம வீட்டில் நடந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த கிஃப்டெல்லாம் கட்டி 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 மூட்டையில் பரணையில் வச்சுருப்போம். அதெல்லாம் எவ்வளோ வருத்தப்படும் இல்லை? நமக்காக வந்த பொருள் அதை பராமரிக்காமல் தூக்கி எங்கேயோ இடத்துல பரணையில் வச்சிட்டோம்னா
அந்த பொருளெல்லாம் வருத்தப்படுகிறது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஆசிரம் போகிறோம், பிரார்த்தனை பலிக்கலைங்கிறோம். நம் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் முடங்கி கிடந்தால் நம் பிரார்த்தனைகள் தடைபடும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது நம்ம வீட்டில் ரிப்பேரான பொருளை உடனே ரிப்பேர் பண்ணுறதோ, உடஞ்ச பொருளை உடனே எடுத்து போட்டுறதோ, பார்த்து பார்த்து அணு அணுவாக ஒவ்வொரு பொருளையும் ரசித்து சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அழகுபடுத்தி வீடை தெய்வீக சாந்தித்தியத்தை நாம் கொண்டு வந்துட்டோம்னா அந்த வீட்டில் ஹெல்த் ப்ராப்ளம் வராது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வராது, அவமானம் வராது, நஷ்டம் வராது, கவலை வராது, துன்பம் வராது, எந்த விதமான மன உளைச்சல் வராது, நல்ல தெய்வீக தூக்கம் வரும். வீடு அன்னை சொல்கிறபடி இருந்தால் அங்கே அன்னை இருப்பார். அன்னை இருந்தால் எல்லா நல்லதும் வரும். நான் கவர்னர் மாளிகைக்கெலாம் அடிக்கடி போகிறது உண்டு. அங்கே போனால் கூட இங்கே சுத்தமாக இல்லை, இங்கே ரிப்பேராக இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, ஏன் அப்படி மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க, ஐயோ அது கவர்னர் மாளிகை தானே பேராக இருக்குது, ஏன் இப்படி சரியில்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அதாவது என்னென்னா, எனக்கு எங்கே போனாலும் அந்த சுத்தம் முழுமையாக இல்லைங்கிறத நான் அப்சர்வ் பண்ணி நான் ஃபீல் பண்ணுவேன். அதாவது அன்னை சொல்கிற சுத்தத்தோடு நான் கம்பேர் பண்ணுவேன். அதே நேரத்தில் நான் வரணும்னு யாராவது கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா, நான் போயிட்டு அந்த வீட்டில் அன்னையினுடைய சாநித்தியம், அன்னையினுடைய அம்சம், அன்னையினுடைய அழகு, அன்னையினுடைய அருளுக்கேற்ற அந்த அட்மாஸ்பியர் இருக்குது, குறை சொல்ல முடியாது. ஒருவேளை சில குறைகள் இருந்தால் கூட இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா, அவங்க லைஃப்பில் அடுத்தடுத்து நடக்கிற அற்புதங்களையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அன்னை சொல்கிற சுத்தம் இருந்ததுன்னா நல்லது நடக்கும். ஏதோ சில குறைகள் இருந்து நம்ம சரி பண்ணிட்டு வந்தோம்னா தடைப்பட்ட காரியங்கள்லாம் கிளியர் ஆகிடும். நான் என் கண் கொண்டு பார்க்குறது இல்லை, அன்னை கண் கொண்டு நான் பார்ப்பேன். அன்னை கண் கொண்டு பார்க்கும்போது எங்கே மிஸ்டேக் இருக்கோ அதை நான் சொல்வேன். தப்பு இருக்கிறது தப்பு இல்லை, தப்பை கரெக்ட் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் தப்பு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு தனி மனிதன் வேறு, ஒரு குடும்பம் போது பெரிய அளவு சுத்தம் பண்ண முடியாத, பராமரிக்க முடியாதுங்கிறது நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அது வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ரெண்டு நாள், அது ஒரு தூய்மை திருவிழா மாதிரி எல்லாம் சேர்ந்து நம்ம பண்ணணும். அதுதான் டிவைன் எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட். அது அந்த பிரின்சிபலை நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னா லைஃப்பில் அன்னை கொட்டி கொடுப்பார். ஒரு அன்பர் எனக்கு சொன்னார், சில பிரச்சனைலாம் இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தார். நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் வேண்டாத பொருள்லாம் இருந்தால் எடுத்து போட்டுருங்கன்னு. எங்கள் வீட்டில் வேண்டாத பொருள் மட்டும்தான் இருக்குங்கிறாங்க. சொல்லுங்கள், அதாவது அன்னைக்கு எதிரானதெல்லாம் வச்சுட்டு அன்னை கொடுக்கலன்னு வருத்தப்பட்டால் எப்படி நியாயமாக இருக்க முடியும்? சொல்கிறது புரியுது அவருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு அறியாமை இருக்குது. இந்த அறியாமையை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த டாப்பிக்கை நான் இப்போ சீரியஸாக சொல்லிகிட்டுருக்கேன். நான் பாண்டிச்சேரி போகும்போதெல்லாம் திண்டிவனத்து வழியாக போவேன். அந்த ஒரு ஓட்டலை நான் அதிகமாக பயன்படுத்துவேன். சுத்தம்னா அந்த சுத்தம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ரெண்டாவது, ரெஸ்ட் ரூம் போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம் உள்ள ஒருத்தர் நின்றுண்டு கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்வார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரெஸ்ட் ரூமில் ஒருத்தர் நின்றுங்கன்னு நம்மளை ஏன் வணங்குறாரு? கஸ்டமரை அங்கேயும் மதிக்கிறார் ஒருத்தர். புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு நிறுவனம், ஒரு வியாபாரத்தில் ஒரு ரெஸ்ட் ரூம்லேயும் ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுத்து வரவேற்கிறாருனா அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு வர்றவங்களை மதிக்கிறாங்கன்னு போது, பிறரை மதிக்கிறது அப்படிங்கிற ஒரு மிக உயர்ந்த குணம் இருக்குல்ல, அது தன்னுடைய ஆன்மாவை வெளியே கொண்டு வரும். பிறரை மதிக்கிறது, அதாவது ஹோட்டல் நடத்துகிறவருக்கு ரெஸ்ட் ரூம் பற்றி ஏன் கவலைப்படுறாரு? அங்கே நீட்டாக இருக்கணும், அங்கே வர்ற கஸ்டமர் அங்கேயும் மதிக்கணும்னு நினைக்கிறாருல்ல, அதுதான் உயர்ந்த குணம். அந்த உயர்ந்த குணம் நம்ம ஆன்மாவை வெளியே கொண்டு வரும். நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், சத்தியம் இருக்கணும், அடக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கணும், ரொம்ப தனிவாக பேசணும், ரொம்ப கைண்டாக பேசணும், ரொம்ப பணிவாக பேசணும். இல்லை, இவ்வளவு விஷயங்கள்லாம் நம்முடைய ஆன்மா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்குது. அப்போ அடுத்தவருக்கும் அதிர்ஷ்டம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் அப்படின்னு அண்ணன் எதிர்பார்க்குறாங்க. அடுத்தவருக்கு நமக்கு அதிர்ஷ்டம் வரணும்னே நினைக்கிறதுக்கு பால் இல்லையே. இல்லை, இப்போது நமக்கு அதிர்ஷ்டம் வரணும்னா நாம் என்ன பண்ணுவோம்? ஆக்டிவாக இருப்போம், ஓடி ஓடி உழைப்போம், பிளான் பண்ணி உழைப்போம்,
இரண்டு மடங்கு உழைப்போம், இதை விட திறமையாக யாரும் உழைக்க முடியாதுங்கிற அளவுக்கு எனர்ஜியாக உழைப்போம்ல. அப்போ தனக்கே நல்லது நடக்கணும்னு நினைக்காதவங்க எப்போ அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க? இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா மேலே வரணும்னா அடுத்தவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்க சொல்கிறாங்க. முடியுமோ? முடியணும். அப்படி முடிந்தால்தான் இந்த ஆன்மாவை பயன்படுத்திக்க முடியும். யார் ஒருத்தர் வந்து ஆக்டிவாக இருக்காங்களோ, யார் ஒருத்தர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்களோ, யார் ஒருத்தர் வந்து ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு வேகமாக இருக்காங்களோ, அவங்களுக்குள்ள அந்த ஆன்மா சும்மா இருக்காது. அது சிறைப்பட்டு கிடக்க ஆக்சுவலாக உடம்பில். அதை நம்ம கவனிக்காமல் கண்டுக்காமல் இருக்கிறோம், மைண்டாலே வேலை பார்த்துட்டு இருக்கோமா. அது ஆக்டிவாக இருக்கிற ஆள்கிட்ட அது வந்து ரொம்ப பிடிச்சி மேலே ஓடி வந்துடும். இந்த மந்தமாக இருக்கிற ஆள்கிட்ட தான் அது வேலை செய்யாது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும்ட்ட மேலே வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமோ அப்படி கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் வச்சுப்பேன், இன்றைக்கி என்ன ஒர்க் அப்படிங்கிறத எல்லாமே முன்கூட்டி திட்டமிட்டு வச்சுருப்பேன். ஒவ்வொரு வேலையும் துல்லியமாக பண்ணுவேன். தப்பு வராது, மறந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன், தள்ளி போட மாட்டேன். அந்த வேலைகளை துல்லியமாக பர்ஃபெக்டாக பண்ணுவேன். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்கு என்ன ஸ்கில் வேணுமோ, அதுக்கு என்ன திறன் வேணுமோ, அந்த திறமை கண்டிப்பாக இருக்கும். அந்த வேலையில் ஒரு முழுமையான அறிவு வேணும். ஏதோ ஒரு வேலை செஞ்சேன், நானும் ஒரு வேலை பண்ணுறேன், எனக்கு அந்த வேலை தெரியணும்னு சும்மா ஏனோ தானே சொல்லக்கூடாது. அதை பற்றிய முழு அறிவு வேணும். இல்லை நம்பகத்தன்மை. என்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிச்சுடுவேன். ரெண்டு மாதத்துக்கு முன்னே எப்போது எனக்கு ஊதுபத்தி தேவைன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் ஊதுபத்தி பாண்டிச்சேரியிலேருந்து வந்த உடனே நான் கொரியல் அனுப்பிச்சிடுவேன். 4 மாதத்துக்கு முன்னாடி வெள்ளி மோதிரம் வேணும்னு கேட்டிருப்பாங்க, அவங்க மறந்துடுவாங்க. நான் பாண்டிச்சேரி போகும்போது வாங்கின்னு வந்து அந்த மோதிரம் வந்துருச்சே வந்து வாங்கிக்கோங்கன்னு ஃபோன் பண்ணி நான் சொல்வேன். புரியுதா உங்களுக்கு? இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மக்கிட்ட ஒருத்தன் சொல்லிட்டாங்கன்னா அவங்க நம்மளை நம்பி தான் சொல்கிறாங்க. அந்த நம்பகத்தன்மையை நான் காப்பாற்றணும், மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு பிரார்த்தனையை சொல்கிறாங்க, என்கிட்ட இது வேணும்னு கேட்குறாங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபர்தராக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நம்மக்கிட்ட நம்பகத்தன்மை இருக்கா? இப்போ என்கிட்ட நம்பகத்தன்மை இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை பண்ணிக்கோங்க. நம்மளை யார் நம்புகிறாங்க, யார் நம்பலை, ஏன் நம்மளை நம்பலை, அப்போ அவங்க நம்புறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தவங்க நம்மளை நம்புறதுக்கு நம் நம்பகத்தன்மையை நம்ம வளர்த்துக்கொண்டால் நம் ஆன்மா உதவும். அன்னை சொல்கிறாங்க, எப்பவுமே ஒரு மிடுக்கு, ஒரு தைரியமான ஒரு சாதிக்கும் மனோபாவத்தோடு உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு விவேகானந்தரோட கம்பேர் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம விவேகானந்தர் கிடையாது, நம்ம ரோல் மாடலாக அவர் எடுத்துக்கலாம். இப்படி வாழ்க்கைங்கிறது ஏதோ ஏனோதானோ போயின்னு சொல்லக்கூடாது. இல்லை, நமக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடலை வச்சுக்கிட்டு அந்த கற்பனையோடு வாழ தெரியணும். எப்போவுமே என்னுடைய அன்னை நினைவு எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். நானும் ஆன்மாவை அடைச்சி அதை பயன்படுத்தி அதன் துணை கொண்டு பல விஷயங்களை நான் சாதிச்சுட்டு தான் வர்றேன். ஆன்மாவின் துணை இல்லாதப்போ நமக்கு ப்ராப்ளம் தான். ஆன்மாவன்னு நான் தனியாக நான் கூப்பிட வேண்டாம், அன்னைன்னு கூப்பிட்டாலே அது ஆன்மாவை கூப்பிட்ட மாதிரி தான். நான் பிரத்யேகமாக கூப்பிட தேவையில்லை, ஒவ்வொரு செல்லும் தானாகவே அன்னையை கூப்பிட்டுருக்கு. அப்போ அது என்னென்ன பழக்கத்தில் வந்துருச்சு, 25 ஆண்டுகள் இதில் உள்ளே இருந்ததுனால எல்லாமே தானே அன்னையை கூப்பிடுது. அதுதான் கம்ப்ளீட் சரண்டர்னு பேர். அந்த ஸ்டேஜ் இப்போ உடனே கஷ்டமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் டெய்லி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணி இப்போ நான் சொன்ன இந்த முறைகளையெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது நம் குணங்கள் உயர்வதனால் நம் ஆன்மாவும் மேலே வந்து உயர்ந்து நம் தேவைகளை பூர்த்தி பண்ணி நம்மளையும் உயர்வடைய செய்யும். அதுதான் பகவான் சாவித்திரியில் 314 பக்கத்தில் சொல்கிறார், அவர் செல்ஃப் ஷெல் பி ஒன் செல்ஃப் வித் ஆல் த்ரூ ஹேர் அப்படிங்கிறார். நமக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்குது, அவளுடைய ஆன்மா நம்ம ஆன்மா மூலமாக செயல்படுங்கிறார். இப்போது நமக்குள்ளே ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மாவை பயன்படுத்தினா நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நம்ம ஆன்மா மட்டும் இல்லை, சாவித்திரியோட ஆன்மா, அந்த பிரபஞ்சத்தோட ஆன்மாவும் நம்ம ஆன்மாவோடு இணைஞ்சி
நம்ம லைஃபை அல்டிமேட்டு கொண்டு வரும். அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? பிரபஞ்ச ஆன்மா ரெடி, நம்ம ஆன்மா ரெடி, நாம் ரெடியாக இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ நாம் ரெடி ஆகணும்னா என்ன? சுத்தம், பர்ஃபெக்ஷன், உண்மை, சத்தியம், உயர்ந்த குணம், பாராட்டும் குணம், அப்படியே பட்டியல் இருக்குது. இது எல்லாமே நம்ம லைஃப்பில் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்ந்தபோது தான் இந்த ஆன்மாவின் மகத்துவம் தெரியும். பிரார்த்தனை பலிக்கல, நான் நினைக்கிறது நடக்கலை அப்படின்னு குறைபட்டு 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 எப்பவுமே டிவியே பார்த்துக்கின்னு வாழ்நாள் முழுக்க உட்காந்துருந்தோம்னா, வீடு பூரா அழுக்கும் தரித்திரம் இருந்ததுன்னா ஆன்மா வேலை செய்யுமான்னா செய்யாது. அது நல்ல கம்ப்ளீட் ரெஸ்டில் தான் இருக்கும். ஒரு முறை பாண்டிச்சேரியில் அன்னையை தரிசிக்கிறதுக்காக ஒரு பெரிய லைன் வருது. அப்போது ஒருத்தர் வந்து அன்னைக்கிட்ட வரும்பொழுது அவர் கேட்குறாரு, அன்னையே எனக்கு இது மாதிரி ஹெல்த்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கன்னு கேட்குறார். மதர் அவன் சொன்ன சொல்ல கேட்டுக்கல, அவனுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை கேட்டாங்க. ஆன்மா கிட்ட பேசுகிறாங்க, மதர் நீ என்ன சொல்கிற அப்படின்னு. அந்த ஆன்மா சொல்லுது, தெரியாமல் இவன் உடம்பில் வந்துட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்னென்னமோ சாப்பிட்றான், நான் வந்த பர்பஸுக்கு இவன் எந்த ஹெல்ப்பும் பண்ணுற மாதிரி தெரியல. இனி இவனோட வாழ்ந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டம் வரும், என்னை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிவிடுங்க, என்னால் இனிமேல் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நான் வந்த பர்பஸுக்கும் இவன் வாழ்கிற வாழ்க்கைக்கும் எனக்கு ரொம்ப கொடுமையாக இருக்குது, என்னை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிவிடுங்க, என்னை பிடிச்சி வைக்காதீங்க மதர்னு அந்த ஆன்மா அழுகுது. இவன் என்ன சொல்கிறான், என்னை எப்படியாவது காப்பாற்றுன்றான். அந்த ஆன்மா சொல்லுது, என்னை எப்படியாக ரிலீஸ் பண்ணுது. தர்ஷனம் பண்ணி அவர் வீட்டுக்கு போயிட்டார். மறுநாள் அவர் இறந்து போயிட்டார். அப்போது ஆசிரமத்தில் கேட்குறாங்க, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கேட்டாங்களே மதர், அவங்கள ஏன் காப்பாற்றாமல் விட்டீங்க? இல்லைப்பா, அவர் கேட்குறாரு, பட் அவர் ஆன்மா வந்து ரிலீஸ் பண்ணுன்னு கேட்குறதே, என்னை இங்கே கொடுமை பண்ணுறாங்க, என்னை ரிலீஸ் பண்ணுன்னு கேட்குறது, நான் என்ன பண்ணிட்டோம்னார். அப்போது அந்த தெய்வீக அன்னையினுடைய மிக உயர்ந்த அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, ஆன்மாவின் விருப்பத்தை தான் நிறைவேற்றுறாங்க, நம்முடைய மனதோடைய விருப்பத்தை இல்லை. அப்போ அன்னையினுடைய ஆசீர்வாதம் வேணும்னா, அவங்களுடைய பேரொருள் வேணும்னா, அந்த கிருபை வேணும்னா, அவங்களுடைய கடாட்சம் வேணும்னா, உங்களுடைய மனதால் கொண்டு போய் கேட்டிங்கன்னா நடக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னு கேட்பாங்க. அந்த ஆன்மா என்ன கேட்குதோ அதை தான் மதர் சாங்ஷன் பண்ணுவாங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அன்பர்கள்கிட்ட, நீங்கள் போய் கேட்குறத விட்டுட்டு உங்கள் ஆன்மாவின் துணை கொண்டு, உங்கள் ஆன்மாவை அழைத்து கொண்டு, நீங்களும் ஆன்மாவும் இணைஞ்சு போய் நில்லுங்க. நீங்கள் கேட்குறீங்களே இல்லையோ, உங்கள் ஆன்மா கேட்டு வாங்கிடும். உங்கள் ஆன்மா கேட்டு வாங்குற அளவுக்கு நீங்கள் ஆன்மாவோடு இணைஞ்சி ஆன்மாவுக்கு பிடித்த மாதிரி ஆன்மாவோடு நீங்கள் நல்ல பிள்ளையாக பழகி அது மூலயமா நீங்கள் உதவி கேளுங்க. அப்போ அன்னை மறுப்பில்லாமல் கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். அன்பர்களே, அன்னையை ஆன்மாவிலிருந்து கேளுங்கள். ஆன்மாவிலிருந்து கேட்பதையெல்லாம் அன்னை மறுத்ததே இல்லை என்பது தான் வரலாறு. ஆன்மா யாருக்கு உதவும்னு சொல்லி சொன்னீங்க, ஆன்மா யாருக்கெல்லாம் உதவாதுன்னு விரிவாக சொல்லுங்கள் சார். யாருடைய வாழ்க்கையில் வந்து ஆன்மா பயன்படாமல் உதவாமல் அது அப்படியே ஒதுங்கியிருக்கும்னா, யார் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ, யார் வாயை திறந்தால் பொய்யை மட்டுமே பேசுகிறாங்களோ, யார் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் அவங்கள அப்படியே ஒதுக்கி அவங்களோட பேசுகிறது இல்லைன்னு ஒரு விதமாக பழி வாங்குவாங்க தெரியுங்களா. சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸே கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க, அவங்கள அப்படியே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. அவங்க ஆன்மா கஷ்டப்படும், நம்மளை புரிஞ்சிக்கலையேன்னு ஏதோ ஒரு கோபத்தில் அவங்க ரொம்ப தள்ளி வைக்கப்படுவாங்கள்ல, அந்த வேதனையெல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஆன்மா சுருங்கி மேலே வராமல் போயிடும். அதனால் மன்னிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் உடனே ஒரு பதில் வார்த்தையை அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் கஷ்டமாக சொன்னால் உடனே பதிலுக்கு பதிலாக சொல்லக்கூடாது. அதை சரி ஐட்டு ஏதோ கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு நம்ம குவைட்டாக இருக்க பார்க்கலாம். அந்த கவுண்டர் கொடுக்குறேங்கிற பேரில்
நம்ம அகம்பாவத்தில் நம்ம பதிலுக்கு பதில் சொல்லும்போது நம்மளோட சோல் வந்து ரொம்ப அப்செட் ஆகும். அதுக்கு இது பிடிக்காது. யாரையும் இழிவாக பேசக்கூடாது. அதுக்கு ஏதோ ஒரு காரணம் உங்கள்கிட்ட நியாயமாக இருக்கலாம். அதுக்காக அப்படி பேசி தான் அதை நியாயப்படுத்தணும் அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் காயப்படுத்தக்கூடாது. எப்படி இருந்தாலும் நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆன்மாவை நீங்கள் பயன்படுத்தணும்னா இதெல்லாம் கண்டிஷன். கர்வம் சொல்லவே வேணாம். எல்லாருக்கும் ஆன்மீக புதையெல்லாம் கடவுள் கொடுத்துருந்தா கூட அந்த புதையலை அனுபவிக்க முடியாமல், அந்த புதையலை தோண்டி தோண்டி எடுக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் நம்முடைய அகங்காரம்னு மதர் கிளியராக சொல்கிறாங்க. செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செஞ்சிருந்தோம்னா அந்த சோல் மேலே வராது. ஒரு தப்பு ரைட்டு, தெரியாமல் ரைட்டு, அதையே 50 வருஷமாக செஞ்சிருந்தா. அப்போ ஒரு தவறுலேருந்து நீங்கள் வெளியே வரலன்னா அந்த சோல் எந்த ஹெல்ப்பும் பண்ண வாய்ப்பு இல்லாமே போய்டும். ஒரு முட்டால் உங்ககிட்ட கோவப்படுறான் அப்படின்னு தெரியுது, பதிலுக்கு நீங்கள் கோவப்படணுமா என்ன? அவன் தான் முட்டால் தானே. அந்த இடத்துல நீங்கள் கோவப்படாமல் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். குறுக்கு வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன பண்ணணும்? இது ஆன்மாவுக்கு ஒத்து வராதுன்னு புரியணும். அதாவது அன்னைக்கு ஒத்து வராதுன்னு புரியணும். நீங்கள் குறுக்கு வழியில் போயிட்டு எனக்கு எதுவும் நடக்கலை, கடவுளுடைய அருள் கிடைக்கலன்னு நம்ம வேறு மாதிரி நம்ம பேசக்கூடாது. யாரை ஒன்றாலும் ஏமாற்றலாமா? நமக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை ஏமாற்ற முடியாது. அது கண்காணிச்சிக்கிட்டே இருக்குது. நீ பக்தியாக இருக்கிற, சாமி கும்பிட்ற, பூஜை பண்ணுற, எல்லாம் பண்ணுற, கர்வமாக பேசுகிறியே, யாரையா குத்தி காமிக்கிறியே, புண்படுத்துறியே, அப்போ அந்த பக்தியாக இருந்ததுங்க ரிசல்ட் வராமல் போயிடுச்சே. மலரை வாங்கும் பொழுது மலரின் தன்மையும் குணமும் உனக்குள் வந்து அந்த ஆன்மா மலர்ந்தால்தான் அன்னை அந்த மலர் வழியாக உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். சாவித்திரியோட கணவர் சத்தியவானுடைய உயிரை எடுத்து டெட் பாடி ஆக்கினானா? சாவித்திரி யமனோட போராடி திரும்பி வந்தால சத்தியவானை கூட்டிகிட்டு வரும்போது யமன் எப்படி வந்தான்? பாடிகார்டாக வந்தானா? பாடிகார்டாக வந்தவன் என்ன சொல்கிறான்? 400 வருஷம் நீங்கள் ஓஹோன்னு இருப்பீங்க அப்படின்னு வாரண்டி கொடுத்தானா? எப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னா, சாவித்திரி தன் ஆன்மாவை முழுமையாக பயன்படுத்தியதால் டெட் பாடியாக ஆக்கின யமன் பாடிகார்டாக வந்து 400 வருடம் வாரண்டி கொடுத்தான்னா, இதிலேருந்து சாவித்திரி அப்படிங்கிற மகா காவியத்தை, இரவா காவியத்தை எழுதிய ஸ்ரீ அரவிந்தர் கொடுத்த மிக பிரம்மாண்ட கொடையினுடைய அடிப்படை ஆழமான கருத்து என்னென்னா, உன் ஆன்மாவை பயன்படுத்தினால் உனக்கு இந்த வாழ்வே சொர்க்கங்கிறார். இதை விட எப்படி புரிய வைக்கிறது? நீங்கள் சொன்ன கருத்துகள் எனக்குள்ளே என்னுடைய ஆன்மாவே வெளிப்பட்டது போல் எனக்கு ஒரு ஒரு உணர்வுகள் வந்தது. இந்த உணர்வு இங்கே பார்க்குற அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கோன்ற நம்பிக்கை எனக்குள்ளே வந்திருக்கு ஐயா. நன்றி, வணக்கம். ஏ தினம் உன்னையே எண்ணும்.